ஹாய் ஹலோ அன் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழ் ட்ரெண்ட்ஸ். யமனாக உருவெடுக்கும் மொபைல் போன். உயிர் மேல ஆசை இருந்தா தயவு செய்து இதை மட்டும் செய்யாதீங்க. இத பத்தி நம்ம விரிவா பாக்குறதுக்கு முன்னாடி கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனடியா தெரிஞ்சுக்கிறதுக்கு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. COVID-19 பரவறதை தடுக்கிறதுக்கு ஊரடங்கு முக்கியமானது. ஆனால் இது குறைபாடுகளையும் கொண்டிருக்குங்க. ஒரு பெரிய கவலை என்னன்னா, இந்த லாக்டவுன் போது மக்கள் வீட்டுல பல்வேறு திரைகள்ல அதிக நேரம் செலவிடுறதா அது அவர்களோட ஆரோக்கியத்தை கடுமையா பாதிக்குதுங்க. லாக்டவுன் போது மாணவர்கள் தங்களோட மொபைல் போன்களை அதிகமா பயன்படுத்துறாங்க என்பதை சஸ்டைனபிலிட்டி இதெல்லாம் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வுல தெரிய வந்திருக்கு. லாக்டவுனுக்கு முன்னாடி இளைஞர்கள், அதாவது 20-36 வயதுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் தங்கள் மொபைல் தொலைபேசிய சராசரியா 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த லாக்டவுன் போது சராசரியா 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. தங்கள் தொலைபேசிகள்ல அதிக நேரம் செலவிடுறவங்க குறைந்த அளவு உடல் செயல்பாடு மற்றும் மோசமான தூக்கத்தின் தரம் குறித்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஸ்பெயின்ல உள்ள செவல் பல்கலைக்கழகத்தின் ஆய்வு ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. நீண்ட நேரம் உட்கார்ந்து அல்லது திரை சாதனங்களின் அதிகப்படியான பயன்பாடு இறப்புக்கான அதிக ஆபத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதா என இந்த தகவல்கள் மிகவும் கவலை அளிக்குதுங்க. COVID-19 தொற்று நோயை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மக்களோட பழக்க வழக்கங்களை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறது இதுலயே தெரியுது. இதனால உட்கார்ந்த வாழ்க்கை முறையை தவிர்த்துட்டு உடல் செயல்பாட்டு அளவை ஜாஸ்தி பண்ணணும், மொபைல் போன்களோட பயன்பாட்டை குறைக்கவும் மக்களை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதோட அவசியத்தையும் ஆராய்ச்சியாளர்கள் எடுத்துரைச்சிருக்காங்க. இப்போது மொபைல் போன்களின் அதிகப்படியான பயன்பாட்டின் சில உடல்நல பாதிப்புகளை பார்ப்போம். தொழில்நுட்பத்தை நாம் அதிக அளவுல நம்பி இருக்கும் போது நம் மூளை நினைவில் கொள்ளும் திறனை வேகமா இழந்துட்டு வருது. இது டிஜிட்டல் மறதி நோயின் எழுச்சிக்கு வழிவகுக்கிறது. இது அவர்களின் கணினி அல்லது ஸ்மார்ட் போன் போன்ற டிஜிட்டல் முறையில் அணுகக்கூடிய தகவல்களை சேமிக்கும் தகவல்களை மறக்கும் மக்களின் போக்கை குறிக்கும் ஒரு உளவியல் நிகழ்வு. சைபர் செக்யூரிட்டி நிறுவனமான காஸ்பர்ஸ்கி லேப் நடத்திய ஆய்வில் பெரும்பாலான மொபைல் போன் பயனர்கள் தங்கள் குழந்தைகளின் தொலைபேசி எண்களை நினைவில் வைத்திருக்க முடியவில்லை என்று கண்டறியப்பட்டுள்ளது. பதிலளித்தவர்களில் சிலர் தங்கள் ஸ்மார்ட் போன்களை இழந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை மறந்து விடுவார்கள் என்று கூறினர். மொபைல் போன்களில் அதிகப்படியான பயன்பாடு மனிதர்களின் நினைவக இழப்புக்கு வழிவகுக்கும் என்று பரிந்துரைக்கும் பல ஆய்வுகளில் இதுவும் ஒன்றாகும். ஸ்மார்ட் போன் போதை தூக்கத்தை குறுக்கிடக்கூடும். ஸ்மார்ட் போன்கள் மற்றும் டேப்லெட்களின் அதிகப்படியான பயன்பாடு உங்களை தூக்கமில்லா இரவுகளில் விழித்திருக்க வைக்கக்கூடும். ஒரு ஆய்வில் ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்திற்கும் மேலாக தங்கள் கேஜெட்களுடன் செலவழிக்கும் இளம் பருவத்தினர் தூக்குமின்மைக்கு ஆளாகிறார்கள். ஆழ்ந்த தூக்கம் உங்கள் மூளையை நச்சுத்தன்மையாக்க உதவுகிறது. மோசமான தூக்கம் புதிய தகவல்களை தக்க வைத்து புதிய நினைவுகளை உருவாக்கும் உங்கள் திறனை குறைக்கும். திரை நேரம் அதிகரித்ததும் உங்கள் IQ-வை கணிசமாக குறைக்கிறது என்று லண்டன் பல்கலைக்கழகத்தின் மனநல மருத்துவ நிறுவனம் தெரிவித்துள்ளது. உடல் பருமன் அகால மரணம் அதிகரிக்கும் ACC லத்தீன் அமெரிக்கன் மாநாடு 2019 வழங்கப்பட்ட ஒரு ஆய்வில் ஒரு நாளைக்கு 5 அல்லது அதற்கு மேற்பட்ட மணி நேரங்கள் தங்கள் ஸ்மார்ட் போனை பயன்படுத்திய இளைஞர்கள் குறைவான அறிக்கை நேரத்தை கொண்ட தங்கள் சகாக்களை விட 43% உடல் பருமனாக இருப்பதை கண்டறிந்தனர். அதிகப்படியான ஸ்மார்ட் போன் பயன்பாடு இடைவிடாத நடத்தைகளுக்கு உதவுகிறது. இது முன்கூட்டிய மரணம், நீரிழிவு நோய், இதய நோய், பல்வேறு வகையான புற்றுநோய், ஆஸ்டியோ கார்டிகுலர் அசௌகரியம் மற்றும் தசை கூட்டு அறிகுறிகள் அபாயத்தை அதிகரிக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டார். இது உங்கள் காதுகளுக்கும் சருமத்திற்கும் சிக்கல்களை ஏற்படுத்தும். மொபைல் போன்களின் அதிகப்படியான பயன்பாடு இதயம், காதுகள் மற்றும் சருமத்திற்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இது தலைவலி, செறிவு இல்லாமை, டினிட்டஸ் ஆகியவற்றுக்கும் வழிவகுக்கும். மொபைல் போன்களை அடிக்கடி பயன்படுத்துவதால் முகத்தில் முகப்பரு மற்றும் வடுக்கள் ஏற்படக்கூடும் என்று ஆய்வுகள் எச்சரித்துள்ளன. முகத்திற்கும் தொலைபேசியின் மேற்பரப்பிற்கும் இடையில் உருவாகும் உராய்வு சருமத்திற்கு சேதத்தை ஏற்படுத்தும். மொபைல் போன் ரேடியோ அலைகளை வெளியிடுகிறது. இது உடலில் உள்ள நச்சு திசுக்களை எரிக்கும் மற்றும் புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கும். செல்போனின் அதிகப்படியான பயன்பாட்டுடன் தொடர்புடைய மற்றொரு பெரிய உடல் நல ஆபத்து எர்த்ரம் சேதம். இது உங்கள் இனப்பெருக்கம் அமைப்பை சேதப்படுத்தும். மொபைல் போன்களின் அதிகப்படியான பயன்பாடு உங்கள் இனப்பெருக்க அமைப்புக்கும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். அதிகப்படியான செல்போன் பயன்பாடு ஆண்களின் விந்து தரத்தை பாதிக்கும் மற்றும் விந்தணுக்களின் எண்ணிக்கையை குறைப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. தேங்க்யூ.